2 rupees A4 sheet வாங்கி 1 rupee pencil வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கவிதை எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் எழுதி. இது ஆசா நிஜமாவே வந்து என்ன பிரியமானவள் வந்து தான் எல்லாருக்கும் அதிகமா என்ன தெரிய ஆரம்பிச்சது. அதுவும் நான் வந்து மயங்கிட்டேன் நீங்க வந்து பிரியமானவள் சொல்லும் போது நான் உங்க பிரியமானவள் ஆயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ இது போதுமே எனக்கு சக்சஸ். ஸோ ஆனந்த ராகம் குடும்பத்துல இருந்து வந்து வந்திருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு நீங்க வந்தது. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு நம்ம சீரியல்? சூப்பரா போகுதுன்னு எங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்கு பர்சனலா எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு ஆனந்த ராகம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே எங்களுக்கான அந்த ரீச் கொடுத்துருக்காங்க. மக்கள் அவங்களோட என்ன சொல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிஆர்பியும் நல்லா இருக்குது. நிறைய பேர் வெளியே போன இடத்துல வந்து கிரிஜா பிரியமானவள் போய் பிரியமானவள் அவந்திகா போய் இப்போ எல்லோரும் வந்து ஆனந்தராகும் கிரிஜா தானே அப்படின்னு கேட்குறது வந்துருச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு என்னை பிடிக்காதுன்னு நினச்சேன். என்னை பார்க்குறதுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் வந்து நின்னாங்க. அது ரொம்ப இன்னும் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, என்னையும் வந்து ரசிக்கிறாங்க. மெயினாக வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மக்கள் பார்க்குறாங்களா நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இன்னும் இந்த ஜுவல் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா. சூப்பர். ஸோ கண்டிப்பாக நம்ம பேரை மறந்து அந்த கேரக்டர் பேர் கூப்பிட்டாதான் நமக்கே வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கும். அது நடந்துருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? சிவரஞ்சன் சொன்ன மாதிரி தான், பிரியமானவள்ள தான் நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ரீச், எனக்கும் பெரிய வில்லன் அப்படின்ற ஒரு ரீச் கிடைச்சிது. அந்த நேம் அதில் பிரியமானவள் வந்து டியூல் கேரக்டர் பண்ணியிருந்தேன், கிரி டிசி கிரி பண்ணியிருந்தேன். அது பெரிய ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய தம்பியை கம்பேக்காக வந்து தர்மான். பட் வெளியில் எங்கே போனாலும் அந்த நேம் இருந்தது, கிரி கிரின்னு தான் பேசுவாங்க. இப்போ அது வந்து அப்படியே கொஞ்சம் ஃபேட் அவுட். பட் யாரும் மறக்க முடியாத ஒரு விஷயம், யாரும் இன்றைக்கி மறக்கலை. பட் ஹனியோ அது கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகி இன்றைக்கி வந்து சம்பத் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரீச் ஆகி. பிரியமானவள் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணும்போது இவர் வந்து எங்களை வந்து மிரட்டிகிட்டு இருப்பார், துப்பாக்கி வச்சு வந்து ஷூட் பண்ணிவிடுவேன் கொண்டுருவேன்னு. ஆனால் இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இவரை வந்து ஒரு ஹஸ்பண்ட், இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டர், ஹஸ்பண்டா நீங்கள் சும்மா இருங்க நான் பேசுகிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரியல் லைஃப் ஆசை மாதிரி இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. இப்போ ஆர்த்தி, இவங்க வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசும்போது எவ்வளவு கியூட்டா இருக்கு, ரொம்ப சாந்தமா இருக்கு இல்ல? ஆனா நம்ம ஆனந்தராகம் சீரியல் பாக்கும்போது பாத்திருக்கல, எவ்வளவு வயலண்டா மாறிடுறாங்க அப்படின்ட்டு. பாருங்க, இப்ப ஆனந்தராகம் சீரியல் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு அந்த புருவம் மேல போச்சு இல்ல? புருவம்மா இப்படி அந்த சேஞ்ச் நீங்க ரெண்டு பேருமே கொடுக்குறீங்க சொல்லுங்க. அது வந்து ஆக்ஷன் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நம்ம அந்த டைலாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அது வரைக்கும் வந்து வாய்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது. டப்பிங் கொடுக்குறவங்க அவங்க வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எங்க ஆக்ஷன் சொன்னாலே அந்த கோவம் அந்த டென்ஷன் டைரக்டர் சொல்வார்ல இந்த இதுக்கு சீனுக்கு எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்க ப்ராம்ப்ட் சொல்லும் போதே இப்படி அப்படின்னு ஆயிடும். அவ்வளோதான், மூச்செல்லாம் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆயிடும். ஓகே, நீங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னென்னா எல்லாத்துலேயுமே வந்து நிறைய மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரகடாக நான் பண்ணி பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் வந்து அப்படி வச்சு அப்படி இப்படி மாறிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமிக்கபிளாக ரொம்ப சாஃப்டாக எப்படி சொல்கிறது, அக்காவுடைய அக்காவுக்கான ஒரு தம்பி. பட் நான் வில்லன் தான், பட் அது நிறைய நேரம் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப பாவமான அப்படியே அக்காவுக்கு இப்படி ஒரு தம்பியாக பாவப்பட்ட ஒரு தம்பி அந்த மாதிரி தான் நான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த சொன்ன மாதிரி டைரக்டர் ஆக்ஷன் சொன்னால் அந்த கேரக்டர் நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம், 1 இயராக ஒர்க் பண்ணுறோம். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த என்னவோ அந்த டைலாக் தகுந்த மாதிரி நம்ம மாறும், அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி. சூப்பர். எனக்கு உங்ககிட்ட வந்துட்டு ஒன்று பர்சனலாக கேட்கணும் சொல்லுங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட ரீல் லைஃப் பற்றி நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க. ரியல் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ரகர்ட் பாயா இல்லைனா ரொமான்டிக் பாயா இல்லைனா சாக்லேட் பாயா? பட் ரகட் பாயின்னு சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியான ஒரு அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். இப்போ செட்டில் எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு சீனியர் அந்த பார்ஷியாலிட்டி எப்போவுமே எனக்கு அந்த மைண்டில் வரவே வராது. ரொம்ப நான் கீழே போயிடுவேன், டே என்னெல்லாம் பெரிய மனுஷன்லாம் சொல்லிடாதீங்கடா. ஸோ நான் அந்த மாதிரி தான், அந்த ஒரு இதெல்லாம் எப்போவுமே நான் வச்சு மாட்டேன். ஸோ பீங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நம்ம கோ ஆர்டிஸ்ட்லாம் நம்ம ஃபேமிலி. நான் அதான் சொல்கிறேன், என்னோடய ஃபேமிலி இது, நான் அப்படி தான் இருப்பேன். நான் இந்த ப்ராஜெக்டில் எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே நான் இந்த நம்ம எல்லா எந்த எங்கே பண்ணாலும் நான் இருக்கிற இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஜாலியாக இருக்கணும். சி ஒர்க் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப் போயிட்டுருக்கு இன்றைக்கி, அதெல்லாம் தாண்டி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அங்கே வந்து நான் டைட்டாக இருக்கிட்டு நான் பெரிய ஆட்டு இப்படி போயிட்டு வந்தால் ஒரு ரெண்டு அசிஸ்டண்ட்டு சே சின்ன நார்மல் லைஃப் நார்மலாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் இப்பவே இங்க வந்துட்டு இங்க ஒரு ஃபன் நடக்குதுல்ல, செட்ல எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும்ல? சோ நாங்க நிறைய சோசியல் மீடியாலாம் வந்துட்டு பார்க்கும்போது ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்துட்டு பண்ணிட்டு நீங்க போஸ்ட் பண்றீங்க. சோ உங்க செட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க செட் ரொம்பவே ஜாலியா இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம டெய்லியும் வந்து ஷூட் வந்துட்டு காலை டென்ஷனா வருவோம், வீட்டுல பல பிரச்சனை வரும், அங்க போய் சாப்பிட்டுட்டு ஷார்ட் ரெடி பண்ணும் போது முடிச்சுட்டு சீன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருப்போம், ஜாலியா இருக்கும். எல்லாருமே ஒரு கிண்டலா ஜாலியா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு, அந்த சீன் போறதே தெரியாது எங்களுக்கு. ஒவ்வொரு சீனுமே ஒரு 40 pages, 50 pages இருக்கும், நின்றுட்டே இருப்போம். ஒரு கால் ஆக்சுவலி வலிக்கும், பயங்கரமா வலிக்கும், நின்றுட்டே இருப்போம். மாஸ்டர் ஃபுல்லா வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும், ஏன்னா அத்தனை பேரும் இருப்போம், 15 பேரும் அது வரைக்கும். ஆனா அந்த சீன் போறதே தெரியாது, எல்லாரும் விளையாண்டுட்டு சிரிச்சுட்டு கஷ்டம்ன்ற போது கால் வலிக்கும் போது யாரையாவது கலாச்சிடுறது, இவரும் இந்த மாதிரிதான் ரஞ்சு அப்படி இப்படின்னு கூப்பிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். டைரக்டர் ஆல்சோ வந்து இந்த டேக்குன்னும் போது தான் சீரியஸாக இருப்பார், மற்றபடி அவரும் வந்து ஜாலியாக நம்ம சிரிச்சு பேசும்போது அவரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். சூப்பர். லவ் வாட் வி டூ அப்படின்றது வந்து எங்கள் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. உங்களுக்கு சார், உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸ் செட்ல? எனக்கு அப்படி இவங்க அவங்கன்றது, நான் எல்லாரோடய க்ளோஸாக தான் இருப்பேன். அப்படியே அப்போ காஸ்ட் அண்ட் க்ரூப் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லாருக்குடியும் தான் க்ளோஸ், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் வந்துட்டு இல்லை, நாங்கள் ரெண்டு பேருமே அப்படி தான். எல்லாருமே சி அதான் சொன்னேன், நம்ம ஃபேமிலிங்க அது, அதில் எப்படி இருப்போம் அந்த கேரக்டர். இப்போ அக்கா, இப்போ மங்கைன்னு ஒருத்தவங்க அந்த கேரக்டர் இருக்காங்க, நான் உண்மையாகவே அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அக்கான்னு, இப்போ வரைக்கும் அக்கா தான், அவங்களும் என்ன தம்பி தான் கூப்பிடுவாங்க, அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ அதுமாதிரி இப்போ கோஆர்டிஸ்ட் அந்த ரஞ்சன் அண்ணா அவர் ரஞ்சன் அண்ணான் கூப்பிடுவேன், அது அதே அண்ணான்றா அந்த அண்ணாவுக்கு எப்படியோ அதே மாதிரி அவர் க்ளோஸ் இருப்பார். ரொம்ப ஒரு மேலே ஒரு உரிமை எடுத்துப்பார். நம்ம ஏதாவது தெரியாமல் ஏதாவது பேசுறது இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணால் கூட உடனே தம்பி அதை செய்யாதீங்க, இப்படி சொல்லாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்ஸ். எங்களுக்கு சிரிப்பா வரும், தீக்குச்சி எல்லாம் வந்து அப்படியே சொல்லிட்டு அப்படியே அமைதியா நின்றுடுவாரு, எங்களுக்கும் சிரிப்பு வரும். தீக்குச்சி என்ன பண்ணுவான்னா ஷார்ட்ல ஏதாவது பண்ணி விட்டுருவான். ஆமா, இவங்களை பார்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், பண்ணா உண்மையிலேயே சிரிப்பு வந்துடும். நம்ம சீரியஸா நடிச்சுட்டு இருப்போம், அதுல அவர் காமெடி எடுத்து என்னப்பா இப்படி பண்றாரு, கேமரா இங்க இருக்கும், அவனுக்கு பின்னாடி இருக்கும், அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது, நம்ம தான் முன்னாடி மாட்டிப்போம், அதுமாரி அவன் பண்ணுவான். அழகு அதே சேம் டைம் அழகு வந்து எப்படின்னா அவனும் அதே மாதிரி தான் ஒரு பாண்டிங்காக ஒரு மாமா அப்படின்னு வரும்போது அது வந்து மாமான்னா அப்படி அந்த மாமாவாக தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு பாண்ட் இருக்கும். அதான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே அந்தந்த கேரக்டர் அப்படியே லைவாகவே இருக்கும். அது சக்தி அண்ணா கூட வந்து இப்போ நம்ம சண்டை போடுறோம், அவர் கூட இப்போ ரீசெண்டாக நிறைய எங்களுக்கு ஃபைட் வந்துச்சு, சண்டை போடுறோம்னா அந்த சண்டை போடுறதெல்லாம் தாண்டி எங்களுக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஏன்னு அவர் ஒரு பக்கம் கத்த, நாங்கள் ஒரு பக்கம் கத்த, இவர் வந்து ஒரு பக்கம் சண்டை போட, சிரிப்பு பயங்கர சிரிப்பாக தான் இருந்துச்சு. நீங்கள் செட்டில் வந்துட்டு நிறைய பேரை பற்றி வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்கள, உங்கள் செட்டில் வந்துட்டு யார் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ இவங்க இவங்க வாயை திறந்தாங்கன்னா அவள் தான் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா யார் அனுஷா பேசிட்டு ஏதாவது, பாவம் அவளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வச்சுட்டு ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பா.